ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரன்ச்சியான கொண்ட கடலை கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 2, கேப்சிகம் 1 பொடியாக கட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 1, பொடியாக துருவின கேரட் 1, 1 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டின கொண்ட கடலை, இது கோட்டிங்காக பிரெட் க்ரம்ஸ், கொத்தமல்லி உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த கொண்டக்கடலையை நம்ம அரைக்க போகிறோம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு போடுறோம். ஓகே, அரைச்சாச்சு. இது வந்து இந்த அளவுக்கு மாவு மாதிரி ஆகணும். நல்லா அரைச்சாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாவோட சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு போட்டாச்சு, நெக்ஸ்ட் வெங்காயம். இது 1 வெங்காயம் நான் முன்னாடியே அளவுலாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம கேப்சிகம். ஓகே, நெக்ஸ்ட் கேரட். இப்போ நம்ம அரைச்ச அந்த கொண்டை கடலை மாவு, கொண்டை கடலை பேஸ்ட், கொத்தமல்லி, இது வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். கொத்தமல்லி வந்து நாங்க 1/4 கப் போட்டிருக்கோம், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா பிசையணும், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசையணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோட்டிங்காக வச்சிருந்த பிரெட் க்ரம்ஸை எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ரவுண்டாக்கி இந்த மாதிரி நம்ம தட்டணும். தட்டிட்டு இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்படி பெரட்டணும். இது வந்து கோட்டிங்காக இப்படி பெரட்டி எடுத்து வச்சிடணும். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் முறுமுறுப்புக்காக கொண்ட கடலையை வேக வச்சு இது மாதிரி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேக வச்சு பண்ணுறத விட இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள், அது தனி டேஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பிரெட் தூளில் வந்து மாவெல்லாம் பெரட்டி வச்சாச்சு, அதை கோட்டிங் கொடுத்தாச்சு பிரெட் க்ரம்ஸில். இப்போது நம்ம அடுத்த வேலையை பண்ண போகலாம். இதுதான் ஃபைனல் பீஸ் ஆக்சுவலி. ஓகே, முடிஞ்சுது. நாங்கள் வந்து தோசைக்கல்லில் தான் போட போகிறோம். இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாமான்னு கேட்டால் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம். பால்சா, அதாவது கோலா உருண்டை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பால்சாவும் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருந்த மாவை எடுத்து இப்படி போட்டால் கொஞ்ச நேரத்தில் நம்ம கட்லெட் ரெடி ஆகிடும். ஓகே, இது வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கும் இதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து எண்ணெய் வந்து கம்மியாக இழுக்கும், ஸோ வந்து ரொம்ப ஹெல்த்தி இது தோசைகளில் போடுறது. கீழே வந்து இந்த கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா திருப்புங்க, பொன்னிறமாக வரணும், வந்ததுக்கப்புறமா இப்படி திருப்பி போடுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா மேலே இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் வந்து உங்களுக்கு அது வெந்த மாதிரி காட்டும், பட் உள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வெந்திருக்காது. நீங்கள் சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா அது உள்ளே வந்து மாவாகவே தான் இருக்கும். ஸோ அது நல்லா வேகிறதுக்காக 5 மினிட்ஸ் இதை நம்ம மூட போகிறோம். ஓகே, முடியாச்சு. Thank you.
ஓகே, நாங்கள் தோசைக்கல்லேருந்து இந்த கொண்டக்கடலை வெஜிடபிள் கட்லெட்ஸை எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக் இது. உங்கள் குழந்தைங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப இந்த ஸ்நாக் பிடிக்கும், ஸோ அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப க்ரன்ச்சியான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக். இது கூட நீங்கள் சாஸ் தொட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்நாக்ஸும் கூட. உங்கள் குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கூட இந்த ஸ்நாக் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் கூட உள்ளே வந்து மாவு மாவாக இருக்கும்னு பயந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அம்மா, ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுங்கம்மா, பிச்சு காட்டுங்கம்மா. இதோ பாருங்கள், நம்ம அந்த 5 நிமிஷம் மூடினதோட எஃபெக்ட் பார்த்தீங்களா, உள்ளே நல்லா வெந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டடா.